This video is given by Teach Your Brain. Be a teacher of yourself. சரி ஓகே, இப்போ நம்ம அடுத்த டாபிக் போகலாம். ஸோ அடுத்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ஸ். ஸோ பிளாஸ்டிக்கும் அதே மாதிரி தான், ஒரு பாலிமர் தான். ஸோ எப்படி சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் சின்ன சின்ன யூனிட்ஸால் உருவாகுதோ அதே மாதிரி பிளாஸ்டிக்ஸும் சின்ன சின்ன மோனோமர்ஸால் தான் உருவாகுது. ஸோ அப்படி இதோடைய அரேஞ்ச்மெண்ட் டூ டைப்ஸ் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ ஒன்று லீனியராக இருக்கும், இல்லாட்டி க்ராஸ் லிங்க்டாக இருக்கும். ஸோ இப்படி ஒரே லைனில் இருக்கிறது லீனியர். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கிறது க்ராஸ் லிங்க் அப்படின்றாங்க. ஸோ இப்போ பிளாஸ்டிக் ஆர்டிகிள்ஸ் எல்லா ஷேப்ஸ்லேயும் எல்லா சைஸஸ்லேயும் கிடைக்கும். ஸோ ஏன் அப்படின்னா பிளாஸ்டிக் ஈஸியாக மோல்டு பண்ணிடலாம் அப்படின்றாங்க. ஸோ அது எந்த ஷேப்புக்கு வேணால் கொண்டு வரலாம் அப்படின்றாங்க. இதை நம்மளால் ரீசைக்கிள் பண்ண முடியும், ரீயூஸ் பண்ண முடியும். இது கலர்டாக இருக்கும் அண்ட் மெல்ட் ஆகும். அப்புறமா ஷீட்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒயர்ஸாகவும் மேக் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ அதனால தான் இதில் நிறைய யூஸஸ் இருக்குது. சப்போஸ் நம்ம ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் ஹாட்டான வாட்டரை ஊற்றணும், நல்லா சுடு தண்ணியை நல்லா ஊற்றணும் அப்படின்னா அது டிஃபார்ம் ஆகிடும். ஸோ அந்த பிளாஸ்டிக் பாட்டில் உருகிடும். அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ எந்த ஒரு பிளாஸ்டிக் ஹீட் பண்ணும்போது உருகுதோ, அதாவது நல்லா பெண்ட் ஆகுதோ, அது தெர்மோபிளாஸ்டிக்ஸ் அப்படின்றாங்க. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பாலித்தீன் அண்டு பிவிசி, பாலிவினைல் குளோரைட். அது ரெண்டுமே தெர்மோபிளாஸ்டிக்ஸோடைய எக்ஸாம்பிள்ஸ் தான். இதை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா டாய்ஸ், அப்புறம் சீப் இருக்குல்ல, காம்ஸ், அப்புறம் நிறைய கண்டெய்னர்ஸ் எல்லாம் உருவாக்குறதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க தெர்மோபிளாஸ்டிக்ஸை. இப்போ அதில் ஒன்று ஒன்றா பார்ப்போமா, பிவிசியோடைய யூஸஸ் என்னன்ட்டு. ஸோ பாலிவினைல் குளோரைடோடைய யூஸஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பைப்ஸ், வாட்டர் டேங்க்ஸ், சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் அண்ட் ஷூஸோடைய சோல்ஸ், சாண்டல்ஸோடைய சோல்ஸ், அப்புறம் ரெயின் கோட், ஹேண்ட்பேக், பாத்ரூம் கர்டைன், அந்த பிளாஸ்டிக் கர்டைன்ஸ் இருக்கும்ல அந்த கர்டைன், அதுக்கப்புறம் ஃப்ளோர் டைல்ஸ், டியூரபிள் டாய்ஸ், அப்புறம் இன்சுலேஷன் கவர், எலக்ட்ரிக் ஒயருக்கான இன்சுலேஷன் கவராகவும் இதை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாலித்தீனுடைய யூஸஸ், இது நமக்கு ஈஸியாக தெரிஞ்சதுன்னா பாலித்தீன் பேக்ஸ் தெரியும். அப்புறம் நம்ம புக்குக்கு போடுற அட்டை அப்படின்ட்டு சொல்லுவோம்ல பாலித்தீனை, ஸோ அப்படியும் தெரியும். அது போக வாட்டர், ஆயில், அப்புறம் மற்ற மெட்டீரியல்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு கண்டெய்னராக யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் வாட்டர் இல்லாட்டி மற்ற லிக்விட் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இதை பைப்ஸாகவும் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இது வாட்டர் ப்ரூஃப். நீங்கள் அந்த கேரி பேக்கில் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அந்த கேரி பேக்கில் தண்ணி படாது அப்படின்வாங்கள்ல, அந்த மாதிரி இருந்தாலும் அது ஈரமாகும் இல்லையா. அதுக்கப்புறமா கேரி பேக்ஸ், அதசிவ் டேப்ஸ் அப்படின்றாங்க. ஸோ அது போக, அதாவது தெர்மோபிளாஸ்டிக்ஸ் போக, ஒரு தடவை ஒரு பிளாஸ்டிக்கை ஒரு பொருளாக உருவாக்கிட்டோம் அப்படின்னா அது ஹீட் பண்ணும்போது கூட அது சாஃப்ட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸ் தான் தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக்ஸ். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பேக்லைட், அப்புறம் மெலமைன். ஸோ பேக்லைட் புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இது எலக்ட்ரிக்கல் ஸ்விட்சஸ், ஹேண்டில்ஸ் ஆஃப் யுட்டென்சில்ஸ், பாத்திரத்தோடைய ஹேண்டில்ஸ்க்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ யூசஸ் ஆஃப் பேக்லைட்ஸ் பேக்லைட் எலக்ட்ரிக் ஸ்விட்சஸ், அப்புறம் ப்ளக்ஸ், அப்புறம் கியர் வீல்ஸ், டேபிள் டாப் லேமினேட்ஸ், காம்ஸ், ஃபவுண்டெயின் பென் பாடிஸ், ஃபோனோகிராஃப் ரெக்கார்ட்ஸ், அப்புறம் ஹேண்டில் ஆஃப் யுட்டென்சில்ஸ். அதுக்கப்புறம் மெலமைனை பற்றி சொல்லணும்னா அது ஒரு வெர்சடைல் மெட்டீரியல். ஸோ இது ஃபயரில் நல்லா ரெசிஸ்ட் ஆகும் அண்டு ஹீட்டை மற்ற பிளாஸ்டிக்ஸை விட இந்த மெலமைன் நல்லா ஹீட்டை டாலரேட் பண்ணும். ஸோ இது ஃப்ளோர் டைல்ஸ், கிச்சன் வேர், அப்புறம் ஃபேப்ரிக்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. யூசஸ் ஆஃப் மெலமைன் இந்த அன்பிரேக்கபிள் டின்னர் வேர், அப்புறம் டெக்கரேட்டிவ் ஆப்ஜெக்ட்ஸ், ஃபயர் ரெசிஸ்டன்ட் கிளாத்ஸ் அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா பிளாஸ்டிக்ஸ் ஆஸ் மெட்டீரியல்ஸ் ஆஃப் சாய்ஸ். இதில் இன்னொரு பேர் என்ன சொல்லலாம், அட்வான்டேஜஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் அப்படின்ட்டும் சொல்லலாம். எதனால பிளாஸ்டிக்ஸ் நம்ம வந்து அதிகமா चूஸ் பண்றோம் அப்படினு பாத்தீங்கனா சோ ஒரு பொருளை நம்ம ஸ்டோர் பண்ணனும் அப்படினாலே நமக்கு டக்குன்னு வரது ஞாபகத்துக்கு வரது ஒரு கண்டெய்னர் சோ அந்த கண்டெய்னர் வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர் ஏனா அதுதான் வந்து கன்வீனியன்ட்டா இருக்குது அப்படின்றாங்க சோ இது வந்து ஏன் அப்படினா அதோடைய லைட் weight லோவர் பிரைஸ் அதாவது பிரைஸ் கம்மியா இருக்குது அதுக்கு அப்புறமா வந்து நல்ல ஸ்ட்ரெngth அப்புறம் ஈஸியா ஹேண்டில் பண்றதுனால தான் இது வந்து ஒரு டக்குன்னு ஞாபகம் வர பொருளா ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்குது அப்படின்றாங்க சோ ரொம்ப மெட்டல்ஸ கம்பேர் பண்றப்போ பிளாஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப லைட்டா இருக்குறதுனால அத வந்து கார் ஏர்கிராஃப்ட் அப்புறமா வந்து ஸ்பேஸ் கிராஃப்ட்லயும் யூஸ் பண்றாங்க and இது வந்து என்ன சொல்றது நம்ம வந்து இந்த பிளாஸ்டிக் ஆல உருவாக்கின பொருள் எல்லாம் நம்ம கவுண்ட் பண்ணிட்டே போனோம்னா அதுக்கு எண்டே இருக்காது அப்படின்றாங்க சரி அடுத்ததா வந்து characteristic properties of plastics first வந்து plastic is non reactive so வந்து metals வந்து அதாவது அயன் வந்து நம்ம மாய்ஸ்டர் அப்புறம் காத்துல வச்சோம் அப்படினா அது வந்து ரஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ஆனா பிளாஸ்டிக்ஸ் வந்து வாட்டர் கூடயும் சரி ஏர் கூடயும் சரி அது ரியாக்ட் ஆகாது and corrode ஆகாது அதனால தான் வந்து நிறைய மெட்டீரியல்ஸ் ஸ்டோர் பண்ண பிளாஸ்டிக்கை யூஸ் பண்றாங்க அதுக்கு அப்புறமா வந்து strong light and durable so plastic வந்து லைட்டாவும் ஸ்ட்ராங்காவும் டியூரபிளாவும் இருக்குிறதுனால தான் அத வந்து வெவ்வேறு ஷேப்ஸ் and சைஸஸ்க்கு வந்து அத வந்து நம்மளால உருவாக்க முடியுது நிறைய purposes-க்கு இத யூஸ் பண்ண முடியுது plastics வந்து metal-ஐ விட ரொம்ப cheaper-ஆ இருக்கும் and இது வந்து industry-ல ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணுவாங்க industry-ல தான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க and அதுக்கு அடுத்ததா வந்து household articles-ஆ யூஸ் பண்றாங்க அடுத்து plastics வந்து poor conductors இது வந்து என்ன சொல்றது metals வந்து good conductors of heat and electricity but ana plastics வந்து poor conductors அதனால தான் வந்து electric wires-க்கெல்லாம் plastic covering கொடுக்கறாங்க அதுக்கு அப்புறம் screwdrivers-ஓட handles-உம் plastic-ஆ இருக்குது அப்படின்றாங்க அதே மாதிரி அந்த bakelite-ல வந்து அந்த handles of utensils அப்படினோல அது வந்து ஏன் அப்படினா handles of frying pans-உம் கூட plastic-ஆல தான் உருவாகுது அப்படின்றாங்க அத தான் அப்படி சொல்றாங்க ஏனா bakelite-ன்றது plastic-ஓட ஒரு example தானே அதனால சோ அடுத்ததா வந்து plastics and environment சோ நம்ம வந்து சப்போஸ் ஒரு மார்க்கெட்டுக்கு போனானா ஒரு things-அ வாங்குறதுக்கு நம்ம polythene bags தான் யூஸ் பண்றோம் ஆனா இப்போ வந்து polythene bag வந்து நம்ம யூஸ் பண்ண கூடாது paper bag தான் யூஸ் பண்ணணும்ன்றாங்க சோ இதுதான் வந்து நம்ம வந்து பிளாஸ்டிக் பேக் வாங்குறது தான் வந்து நம்ம வீட்ல வந்து பிளாஸ்டிக் வேஸ்ட் எல்லாம் அதிகமாகிறதுக்கான ஒரு காரணம் அதே மாதிரி இது வந்து நான் பயோடிகிரேடபிள் இது வந்து அவ்ளோ சீக்கிரம் டீகம்போஸ் ஆகாது அதனால இது வந்து நான் பயோடிகிரேடபிள் சோ இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு டேபிள் கொடுத்திருக்காங்க உங்களுக்கு பேஜ் நம்பர் 38ல plastics மட்டும் இல்ல எந்தெந்த டைப் ஆஃப் வேஸ்ட்க்கு எத்தனை வாரம் ஐ மீன் எத்தனை வாரங்கள் மாதங்கள் வருடங்கள் ஆகும் அப்படின்றத வந்து கொடுத்திருக்காங்க சோ அத வச்சு அது பயோடிகிரேடபிளா நான் பயோடிகிரேடபிளாட்டும் கொடுத்திருக்காங்க சோ ஒரு பிளாஸ்டிக் வந்து நிறைய வருஷம் டீகம்போஸ் ஆகிறதுக்கு எடுக்கிறதுனால அது வந்து என்விரான்மென்ட் ஃப்ரெண்ட்லி எல்லாம் இல்ல சோ இது வந்து என்விரான்மென்டல் பொல்யூஷன் தான் கொடுக்கும் அதே சமயம் சிந்தெடிக் மெட்டீரியல் இந்த பிளாஸ்டிக்கும் ஒரு சிந்தெடிக் மெட்டீரியல் தானே இது வந்து burn பண்றதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் நடக்கும் and ரொம்ப சீக்கிரம்ல அது ஃபுல்லா burn ஆகி முடியாது சோ அதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா அத நாம அப்படி burn பண்ணோம்னா நிறைய poisonous gases தான் வந்து வெளிப்படும் அப்படின்றாங்க சோ அந்த atmosphere-ல வந்து air pollution தான் ஏற்படும்ன்றாங்க சோ அந்த plastics-ஓட usage-ஐ avoid பண்றதுக்காக தான் நாம பார்க்கணும் அதனால தான் வந்து plastic எல்லாம் தடை பண்ணிருக்காங்க இருந்தாலும் எனக்கு அப்படி தெரியல ஓகே அடுத்து வந்து நம்ம அந்த ஷாப்பிங்க்கு வந்து காட்டன் இல்லாட்டி ஜூட் பேக்ஸை கொண்டு போக சொல்கிறாங்க. And நம்மளாம் நிறையா பேர் வந்து வீட்டில் வந்து பயோடிக்ரேடபிள் அண்ட் நான் பயோடிக்ரேடபிள்னு தனித்தனியாக கொடுக்குறதில்ல, அப்படி நானே கொடுக்குறதில்ல, அது வேறு விஷயம். ஸோ அப்படி கொடுக்காம நம்ம வந்து செப்பரேட் பண்ணி கொடுக்குறது தான் நல்லது அப்படின்றாங்க. ஸோ பயோடிக்ரேடபிள் வேஸ்ட், நான் பயோடிக்ரேடபிள் வேஸ்ட் அப்படின்னு செப்பரேட் பண்ணி கொடுக்குறது தான் நல்லது. ஸோ பிளாஸ்டிக் வேஸ்ட்ஸை வந்து முடிஞ்ச வரைக்கும் ரீசைக்கிள் பண்ண தான் நம்ம பார்க்கணும். ஸோ மோஸ்ட்டாக அந்த தெர்மோபிளாஸ்டிக்ஸை சீக்கிரமாக ரீசைக்கிள் பண்ணிடலாம். ஆனால் தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அண்டு ரீசைக்கிள் பண்ணும்போது ஒரு சில கலரிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி ரீசைக்கிள் பண்ண பிளாஸ்டிக்ஸை வந்து ஃபுட்டை ஸ்டோர் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. ஏன்னா அது வந்து அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது அப்படின்றாங்க, கலரிங் ஏஜென்ட்ஸ்க்கான லிமிட் இருக்குது. ஸோ அது வந்து அதிகமாக்கிடுவாங்க அதை ரீசைக்கிள் பண்ணும்போது. ஸோ அதனால தான் வந்து அப்போது வந்து ஃபுட்டை ஸ்டோர் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. அண்டு ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக நமக்கு 5R பிரின்சிபிள் தெரிஞ்சிருக்கணுமா? 5R பிரின்சிபிள், 3R 5Rஆக மாற்றிட்டாங்க, என்ன பண்ணுறது? சரி, ஓகே. ஆக்சுவலாக உங்கள் புக்கில் வந்து 4R தான் கொடுத்துருக்காங்க, அதாவது ரெஃப்யூஸ் உங்களுக்கு கொடுக்கல. ஸோ இங்கே வந்து 5R அப்படின்ட்டு இப்போது புதுசாக இருக்குது. ஸோ உங்கள் புக்கில் கொடுத்துருக்கிறது 4R தான், ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள் அண்ட் ரிகவர். ஸோ 5th ஒரு R உங்களுக்கு வேணும்னா ரெஃப்யூஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியான ஒரு சில ஹேபிட்ஸை நீங்கள் வளர்த்துக்கொள்ளவும் அப்படின்றாங்க. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அட்வான்டேஜஸ் பார்க்கலாமா? அட்வான்டேஜஸ் வந்து என்னென்ன பார்த்திங்கன்னா, வெதர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அந்த வெதர் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பிளாஸ்டிக் பேக் உங்களுக்கு நல்லதையே செய்யும் அப்படின்ற மாதிரி. அண்ட் லைட் வெயிட், ரொம்ப பிளாஸ்டிக்கில் என்ன வெயிட் இருக்க போகுது? தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக்ஸை விட நார்மலாக மற்றதெல்லாம் வெயிட்லெஸ் தான். அதுக்கப்புறம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம், டிரான்ஸ்போர்ட்டுக்கலாம். அப்சார்ப் வாட்டர், அது வாட்டர் அப்சார்பே பண்ணாது. அண்டு நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டியோடைய ஒரு நல்ல இன்சுலேட்டர் அப்படின்றாங்க. அண்ட் இதை வந்து ரீஷேப் பண்ணிக்கலாம், இது வந்து சீப்பாக இருக்கும் அப்படின்றாங்க. இதுக்கான டிஸ்அட்வான்டேஜஸ், பிளாஸ்டிக்ஸோடைய டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஈஸியாக பேர்ன் ஆகி மெல்ட் ஆகும். சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் உடைய டிஸ்அட்வான்டேஜஸ் மாதிரி தான். அண்ட் இது வந்து ட்ரை வெதரில் வந்து எலக்ட்ரிக்கலாக சார்ஜ் ஆகிடும் அப்படின்றாங்க. அண்டு பொல்யூஷன், என்விரான்மெண்டல் பொல்யூஷனும் ஸ்கின் ப்ராப்ளம்ஸையும் உருவாக்கும் அப்படின்றாங்க. அப்புறம் நான் பயோடிக்ரேடபிள் மெட்டீரியல். ஸோ சப்போஸ் நம்ம வந்து இந்த பிளாஸ்டிக் பேக்ஸ் அப்புறம் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸில் வந்து இருக்கிற ஒரு ஹாட்டான ஃபுட்டெல்லாம் பேக் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா அது ஒரு சில நேரம் நமக்கு கேன்சரையே உருவாக்கும் அப்படின்றாங்க. ஸோ பார்த்து நடந்துக்கோங்க. Okay friends, thank you. Please subscribe our channel to get more videos for your steps.